கோவையில இருந்து விவேக் இணைஞ்சிருக்கிறீங்க. விவேக் வணக்கம், உங்களுடைய சந்தேகங்கள் என்ன சார்ட்ட கேட்கலாம்? Good afternoon, sir. Sir, now I am completed my higher secondary examinations. I am from science background. So, science background வந்து இந்த course எப்படி சார் அப்ரோச் பண்றது? Science backgroundனால commerce backgroundக்கு ஈக்குவலா அப்ரோச் பண்ண முடியுமாங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் சார். அண்ட் தென் செகண்ட் க்வெஸ்சன் என்னன்னாங்க சார், இந்த சிலபஸ் பார்த்தோம்னா இயர்லி ட்ரைஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஐசிஐ சைட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார். ஏன்னா ஜனவரி மே செப்டம்பர் இந்த மந்த்ல எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்குங்க சார். அதை பத்தியான கிளாரிபிகேஷன் சொல்லுங்க சார். அண்ட் தென் இதுக்கப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா ஹையர் செகண்டரி ஹையர் ஸ்டடிஸ் எப்படி பண்ணுங்கிறது மூணாவது டவுட்டுங்க சார். இது மட்டும் கிளாரிஃபை பண்ணீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். நீங்களும் இந்த சிஎஸ்இஎம்ஏ கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். இப்போ குறிப்பாக நீங்கள் சிஏ படிப்புகளுக்குள்ளே வரீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய மாணவர்களுக்கு இருக்கிற சந்தேகம், நான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வந்து சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கேன், மேக்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், எனக்கு வந்து அக்கௌண்டன்சி காமர்ஸ் தெரியாது, நான் எப்படி அடுத்ததாக இந்த சிஏ படிப்புகளில் வந்து எப்படி என்னை பிக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு க்வெஸ்சன் ரைஸ் பண்ணுவாங்க. சரி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிற சிலபஸே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் படிக்கிற மாதிரியான அக்கவுண்ட்ஸ் பேசிக்ஸ் தான் உங்களுக்கு ஆரம்பம் முதலே உங்களுக்கு வந்து கற்றுத்தரப்படும். அதனால் நம்ம வந்து பேசிக்ஸ் நம்ம சயின்ஸ் குரூப் படிச்சிட்டோம், அதுக்கப்புறம் சிஏ படிப்புகளுக்குள்ளே வரும்போது அது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வியில் இந்த எக்ஸாமினேஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா சிஏ இல்லை சிஎம்ஏ இந்த படிப்புகளில் வந்து வருடத்தில் இரண்டு முறை தேர்வுகள் வந்து நடத்தப்படும். இப்போ நீங்கள் ஃபவுண்டேஷன் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மே அல்லது டிசம்பர் மாதங்களில் இதற்கான தேர்வுகள் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மே மாதம் தேர்வுகள் எழுதுறீங்க, ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் இன்டர்மீடியேட்டில் சேருவீங்க. இன்டர்மீடியேட்லேயும் அதே மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் தான், அங்கேயும் நீங்கள் வந்து மே அல்லது நவம்பர்ன்ட்டு ரெண்டு பருவங்களில் இதற்கான தேர்வுகள் வந்து நடத்தப்படும். ஒருவேளை நான் என்ரோல் பண்ணிட்டேன், ஒரு 8 மந்த்ஸ் எனக்கு எக்ஸாமினேஷனுக்கு வெயிட்டிங் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மே மாதத்தில் தேர்வுகள் எழுத விருப்பப்பட்டால் நீங்கள் எழுதலாம், இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ் கம்மியாக இருக்குது, நான் வந்து அடுத்த நவம்பரில் எழுதலாமானா நிச்சயமாக எழுதலாம். ஸோ இப்போ நம்ம கல்லூரி படிப்பு மாதிரி இது ஒரு செமஸ்டர், இதில் இருக்கிற பேப்பர்ஸ் நீங்கள் அப்பியர் ஆகலைன்னா உங்களுக்கு அரியர்ஸ் அந்த மாதிரி இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு லெவலுக்குமான எக்ஸாமினேஷன்ஸ் மே அண்ட் நவம்பரில் நடக்கும், அல்லது நவம்பர்ன்றது டிசம்பரில் கூட நடக்கலாம். நீங்கள் எப்போ விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டேஜில் இதுக்கான எக்ஸாம்ஸை வந்து நீங்கள் எழுதிக்க முடியும்.